பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. போன விஷயம் என்னாச்சு, அவனை பார்த்தியா? அது அவன் தானா? இப்போ நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதனால தான் நீ அவனை பார்க்க போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. பரவாயில்ல, வந்தது வேணா போயிடுமா. அப்துல்லண்ண, அந்த டிவி ஆன் பண்ணுங்க. அந்த டிவி ஆன் பண்ணு. தாக்குதலுக்கு உள்ளான செக்யூரிட்டி கார்டு மரணம். குற்றவாளியான மர்ம நபரின் புகைப்படம் வெளியாகி உள்ளது. சமீபத்தில் பரோலில் வெளியே வந்த கைதுதான் குற்றவாளி என்று காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளனர். விசாரணை உடனடியாக தூக்கப்படும் என்று கூறியுள்ளார். என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஒண்ணுமே புரியலையா? உள்ள இருக்கானா? உள்ள இருக்கா சார். கையை கீழே போட்டு நில்லு. ஏ அலெக்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் உனக்கு எதிராக இருக்கேன். ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் பண்ணல சார். வேற யாரு? பைக்கில் வந்த ரெண்டு பேர். அதை எப்படி நீ உறுதியாக சொல்கிற? நான் என் கண்ணால் பார்த்தேன். என்ன பார்த்த? பைக்கில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செக்யூரிட்டியை தாக்குறத. அந்த பைக்கில் வந்தவங்களை நீ அடையாளம் காட்ட முடியுமா? சொல்லியா, போய் பேசி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இல்லை சார். பின்ன நீ தானையா சொன்ன அவங்க ஹெல்மெட் எடுக்கும்போது முஞ்சியை பார்த்தேன்னு? லேசாக பார்த்தேன் சார். என்னது லேசாக தான் பார்த்தியா? அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டி ஆகணும். யோ, அந்த சாட்சியில் கூட்டிட்டு வா. சரிங்க சார், உள்ள வாங்க. இந்த ஆள் அடிச்சு போட்ட செக்யூரிட்டியை நீங்கள் தானே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தீங்க? ஆஸ்பத்திரியில் சேர்த்தது நாங்கள் தான் சார். ஆனால் வந்து சொல்லுங்க சார், இவர் தாக்குறதை நாங்கள் பார்க்கல, ஆனால் அங்கே இருந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த ஆள் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை சார், அதான் முதல் தடவை. நீங்கள் எதுக்கு அந்த வழியாக வந்தீங்க சார்? கும்மொழி வழியாக போனால் 2:30 மணிக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம், அதனால தான் சார். சரி சரி, கிளம்புங்க. தேவைப்பட்ட நான் கூப்பிட்றேன். சரிங்க சார். போங்க. சாமி சார். சரணம் ஐயப்பா. அலெக்ஸு, பரோலில் வந்த குற்றவாளி நீ, அதனால தான் சிசிடிவியில் பார்த்த உடனே உன் மேலே சந்தேகம் வந்துச்சு. ஆனால் செக்யூரிட்டியோட வாக்குமூலத்தை இன்னும் எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைக் பாஸ் ஆனது சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அதே பைக்கு பக்கத்தில் இருந்த பெட்ரோல் பங்கில் பதிவாயிருக்கு. அவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சா தான் உன்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியும். சரி, இப்போ நீ கிளம்பு. தேவைப்படும் போது கூப்பிட்ற. அலெக்ஸ், உன்னை போலீஸு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நிறைய கால்ஸ் வந்துச்சு. நான் எடுக்கலை. அது இருக்கட்டும். நான் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது வேற ஒரு விஷயத்தை பற்றி. இதை பற்றி என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்லையே.
சாமி உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க. போலீஸ்காரங்க எப்படியும் பைக் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ ஃபோன் பண்ண அவனை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா என் பையன் கொலை கேஸ் உள்ளே போயிடுவான். அட கடவுளே, அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. எப்படியாவது அவனை காப்பாற்றியாகணும். இது ஒரு வேளை அவளோட முடிவாக கூட இருந்திருக்கலாம், ஆனியோட முடிவு. இல்லைன்னா இந்த மொபைல் உன் கைக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. பத்து நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளே என் பையனை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். செல்லா செல்லா, என்ன வர கேஸ்? என் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஒரு கைதி இருக்கிற வீட்டில் என் பொண்ணை இருக்க வைக்க முடியாது. எங்கேயும் கிணறு இருக்குல்ல, கிணறு இருந்தால் அவர் தான் வீக் ஆயிடுவார். எனக்கு என் பொண்ணு மட்டும் தானே இருக்கா? பொண்ணை பார்க்கணுன்னா பார்த்துட்டு போ வர்கேஸ். அம்மாடே அப்பா. ஆ ஏமா, அவன் மாமனை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டல்ல? ம், வெளியே வந்தவொடனே ஒரு செக்யூரிட்டியை காலி பண்ணிட்டான், இப்போ உள்ளே போயிடுவான். நீ இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை, பொட்டி பொடி எடுத்துட்டு வா போகலாம். மாமா யாரையும் கொல்லலை. இல்லை, அதுக்கான தடையெல்லாம் போலீஸ்கிட்ட இருக்குல்லாமா? அது எல்லாத்தையும் சேர்த்து அவனை உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இன்னொரு விஷயம், இனி வெளியில் இருக்கிற யாரெல்லாம் அவன் காலி பண்ண போகிறானோ தெரியல. ஆ, நாம் தப்பிச்சிருவான். முதல்ல உள்ளே போய் துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நான் இங்கே வரல, உங்களுக்கு இப்போ பசிக்கதில்ல? ம், பேசாமல் உள்ளே வந்து உட்காருங்க, நான் ஏதாவது கொண்டு வரேன். அப்படியே ரெண்டு முட்டை ஆம்லெட் இருந்தால் போடுமா, அவுச்ச முட்டை இருந்தாலும் சரிதான். ஊரில் இருக்கவங்க எல்லோரும் இந்த சம்பவத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சிசிடிவியில் அந்த பைக்கை பார்த்தது தான் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பர் நோட் பண்ணு. சரி. என்ன விஷயம்? என்ன தோணுதுன்னா, இந்த ரெண்டு மசூதிக்கு நடுவில் எங்கேயோ தான் இருக்கணும். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்.
ஏதாவது பப்ளிக் பூத்தில் இருந்தாவும் ஃபோன் எடுக்கிற வரைக்கும் கால் பண்ணிட்டே இரு. பாக்கியில் நான் பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல புருஷனை உன்னால வாழ்ந்து காட்ட முடியல, அதுக்கு இனிமே வாய்ப்பும் கிடையாது. ஒரு நல்ல அப்பாவா மாற நேரம் இருக்கு. உன் பொண்ணை கூட்டிட்டு போய் நல்லபடியா வளர்த்தினா கடைசி காலத்தில் உனக்கு உதவியா இருக்கும். சும்மா குடிச்சு கூத்தடிச்சுட்டு நடக்காது. இப்போ நான் சொன்னதுனால எல்லாம் நீ மாற வேணாம். நான் பத்து நாளில் திரும்பி போயிடுவேன். தெரிந்து நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் குறையும். காப்பாத்தான் அப்துல்லா அண்ணன் போலீஸு வீட்டுக்கு வந்துருந்தாங்களாம். சாயந்தரம் போலீஸ் கிளப்பில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.